இந்த வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கேன். இந்த கலவரம் படம் இந்த ரெண்டு ட்ராக் இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ட்ராக், ஒரு கானபாலா ஒரு குத்துப்பாட்டு இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பொங்கல் அன்னைக்கு இது ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சத்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா லொல்லு இல்லை, டூயிட் இல்லை, நயங்காண்டி இல்லை, சீரியஸாக நடிச்சிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஆர்ஆர் வந்து இதில் ரிதம் பேஸ்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம். தேங்க்யூ. கலவரம் ரமேஷ் சார் பண்ணியிருக்காரு, அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆக்ஷன் டைரக்டர், இட்ஸ் எ வெரி குட் ஆக்ஷன் மூவி. படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் பரபரம் போகுது. பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் இது சப்போர்ட் பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஸ்டென் மாஸ்டர்ஸ்க்கு ஒரு ஆக்ஷன் டைரக்டர் கிடைக்கிறது பெரிய சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி எனக்கு ரமேஷ் சார் கிடைச்சாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சத்யராஜ் சாருக்கு இவ்வளோ நல்ல ஒரு அற்புதமான ஃபைட் எடுத்திருக்கோம். அது நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம், புது புதுசாக சில கேமராக்கெல்லாம் அவரை வச்சு பண்ணியிருக்கோம். அது முழுவதில் இப்போ என்னோடய டைரக்டர் கொடுத்தாரு. இந்த படம் பார்த்துட்டு நீ கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் பேஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய எல்லா இறைவனையும் வளர்த்து வெற்றி. இந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டெபியூ ஃபிலிம், அதுவும் நம்ம டைரக்டருக்கு தான் நிறைய தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கோம், ஏன்னா எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார், ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். இன்னைக்கு ஷாருக் கான் எல்லாத்துக்குமே வந்து அவர் டிமாண்டில் இருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட மூவி அவர் கூட சேர்ந்து ஒரு ஒரு ஷார்ட்டில் நிற்கிறதே பெரிய விஷயம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இன்னும் பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்கு உங்கள் எல்லாத்தோட விசேஷம் வேணும். தேங்க்யூ. இந்த படத்தில் நடிச்சது ரொம்ப பெருமை பாடுறேன், ஏன்னா சத்யராஜ் சாரோட நிறையா படத்தில் குரூப் டான்ஸ் பண்ணியிருக்கேன் நான். இந்த படத்தில் வந்து அவர் கூட நடிச்சு ரொம்ப பெருமை பாடுறேன். ரெண்டாவது நம்ம டைரக்டர் சார் ரமேஷ் சார் வந்து ரொம்ப தட்டி கொடுத்து வேலை வாங்க, ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல வந்து மீட் பண்றது, அதுவும் கலவரம் படத்துக்காக வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. என்னோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்ப கொஞ்சம் போர்ஷனா இருந்தாலுமே ரொம்ப நல்லா இருக்கும், துரு துருன்னு வர ஒரு கேரக்டர். டைரக்டர் ரமேஷ் சாருக்கு நான் வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சல்யூட் பண்றேன், ஏன்னா ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை அவரோட முயற்சினால கஷ்டப்பட்டு வெளியிட முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். மீடியா பீப்புள்ஸ் தான் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ எங்களுக்கும் எனக்கு நான் வந்து ஒரு வருஷமா ஆச்சு நான் படம் பண்ணல, நிறைய ப்ராப்ளம்ஸ்னால எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படம் எனக்கு வந்து ஒரு பிரேக்கா இருக்கும் நான் நினைக்கிறேன், ஒரு ரீஎன்ட்ரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2014 எல்லாருக்குமே நல்லா இருக்கும், ஸோ எனக்கும் நல்லா இருக்கணும், அதுக்கு நீங்க தான் பிளஸ் பண்ணும். இந்த படத்தையும் சக்சஸ் பண்றதுக்கு நீங்க எல்லாம் உதவுவீங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. கலவரம் உளவுத்துறை ஜனனம் படத்துக்கு அப்புறமா நான் இயக்கியிருக்கிற மூன்றாவது திரைப்படம் கலவரம். மிக பிரம்மாண்டமாக எடுத்திருக்கோம் அந்த படத்தை. தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய முக்கியமான சம்பவத்தை திரைக்கு தகுந்த போல இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறேன். அதாவது தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற கருத்தை மையமாக வச்சு பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் கிளம்பி வந்தாங்கன்னா தவறு என்பது ஒன்று இல்லாமல் இருக்கும் என்ற கருத்தை மையமாக வச்சு இந்த படத்தை நான் இயக்கியிருக்கிறேன். கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இந்தியாவின் மிகப்பெரிய தொலைக்காட்சி நிறுவனத்தோட எம்டி நைட் 11 மணிக்கு அந்த வண்டி அமைச்சு வர வச்சாருங்க. அது அவருக்கு எனக்கு தான் தெரியும். அவர் வர வச்சுட்டு எனக்காக வெயிட் பண்ணி என்னங்க உங்கள் படம் ஜனனம் படத்தை வந்து நான் இப்போ தான் பார்த்தேன் ஒரு 2 hours முன்னாடி, ஒவ்வொரு சீனும் பிரமாதமா இருக்கு, ஃபயர் வந்த சீன் படத்துல, ஆனா நீங்க ஏன் வெளியே வரல அப்படியே இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாரு. தெரியல சார், படத்துல கமர்ஷியல் சொன்னாங்க சார். யாருங்க சொன்னா கமர்ஷியல்? மக்கள் கேட்டாங்க, உங்களோட கமர்ஷியல் கேட்டாங்களா, ஆட்டம் பாட்டம் கேட்டாங்களா, கூத்து கேட்டாங்களாங்க? இல்ல சார், ஏதோ காரணம் என்னத்துக்கு ஓடல திங்க் பண்ணிக்கலாம். இல்ல சார், அதான் நினைக்கிறேன் சார், முட்டத்தான் பேசுறீங்க, நல்ல படத்தை பண்ணிட்டு பப்ளிக் ரிலேஷன் உங்ககிட்ட இல்லைங்க, பிரஸ் மீடியாவுக்கு உங்களுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதே பிரஸ் தான் ஒவ்வொரு தவறான படத்தையும் மெக கொண்டா மேல கொண்டு வரீங்க, ஆனா நல்ல படத்தை கொண்டு வரது இல்லை, ஏன் தெரியலங்க. ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னடா உண்மையாக ரொம்ப குழப்பமா இருந்தது. நம்ம கண்டிப்பா அந்த பிரஸ் மீடியா புரிய வச்சுட்டு தெரிய வைக்கணும் நம்மளுடைய திறமை இது பண்ணணும். நீங்க என்னுடைய ரெண்டு படத்தையும் பார்த்துருப்பீங்க. உளவுத்துறை இந்தியாவில் இருக்கிற எந்த டைரக்டரும் பண்ணாத ஒரு இதை நான் பண்ணங்க. அண்டர் வாட்டர் போட்டோ கிராபிக் சொல்லிட்டு நான் 6 மாசம் வந்து லண்டன்ல போய் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு விஜயகாந்த் சார் வச்சு 15 நாள் ட்ரைனிங் கொடுத்து பண்ணேன்.
அந்த படம் பண்ணும்போது ராவுத்து சாருக்கும் அப்புறம் விஜயகாந்த் சாருக்கும் சினிமா மன உளைச்சலால அந்த படத்துடைய ஒரு ஷாக்கும் தலைக்கு வர டிவியில் வர முடியல. அதனால நான் பாதிக்கப்பட்டேன், என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அந்த சாஃப்ட்வேர் படங்கள் கிராஃபிக்ஸ் கூட பண்ண முடியாத அளவுக்கு நான் ஒவ்வொரு ஷாக்கையும் யூஸ் பண்ணேன். ஆனால் பட் அது ஒரு காலம், போராட்ட காலம். அதுக்கப்புறம் ஜெர்னம்ன்ற ஒரு படத்தை நான் பண்ணேன், 6 ஸ்டேட் அவார்ட் வாங்கிச்சு அந்த படம். ஆனால் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து என்னுடைய இது பண்ணாதால போயிடுச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். கடந்த ஒரு 10 நாளைக்கு கூட ஒரு புக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று படித்தேங்க, ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் ஸ்டோரி ஒன்று படித்தேன், நம்பிக்கைன்னு ஒரு ஸ்டோரி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் எழுந்துச்சு கோயிலுக்கு போயிட்டு ஐரிட்ட கொடுத்து, சாமி நான் இன்னைக்கு வந்துட்டு புதுசாக வந்து வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து அது பூஜை பண்ணுங்க, இன்றைக்கி காலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அந்த ஐயர் சொன்னாரான். அந்த அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டார், என்ன சார் நீங்களும் வந்து 10-15 பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க, ஒன்றுத்துலையும் உருப்படலை, அட்லீஸ்ட் வந்து இதெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு வந்துருக்கீங்க சார் அப்படின்னு. அப்படின் ஏகப்பட்ட கடனை வச்சுக்கிறீங்க, ஊரு ஃபுல்லாக கட்டப்பேர் ஆயிடுச்சு, அது என்ன சார் பண்ணுறது, பண்ணுங்க பூஜை பண்ணுங்க, இல்லை ரொம்ப இதுவாக இருக்கு நீங்கள் பார்க்கறது. சாமி ஐயருக்கு அவர் கேட்டார் அந்த பிஸ்னஸ் மேன், ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் என்ன சூசைட் பண்ணிட்டு இருப்பேன் சார், இல்லை ஒரு பிரெயின் டியூமர் வந்து ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு இருப்பேன், இது ரெண்டும் வரலன்னா இந்த ஊருக்கு ஓடி இருப்பேன், ஆனால் கடவுள் என்ன அது வைக்கலைங்க, இந்த 3 மணி தரல, நான் ஏதோ ஒரு நல்லது பண்ணுவேன்றத வந்து நினச்சா கடவுள் திருப்பி உங்ககிட்ட வளர்ச்சி, கடவுள் வளர்ச்சிதார், அந்த கடவுளால் நினச்சி உங்களை வேண்டி கேட்டுக்காருங்க, தயவு செய்து இந்த படத்துல நல்ல கருத்து சொல்லிக்கிறேன், பத்திரிகையாளர் நீங்க எழுதும் போது எங்களுடைய வாழ்க்கையை இது பண்ணி தயவு செய்து இந்த படத்துல வந்து அவ்வளவு சிறப்பா பண்ணிருக்கிறேன், ஒவ்வொரு சீனும் வந்து கமர்ஷியல் இல்லாமல் கருத்து சொல்லணும்ன்ற மையத்தோட சத்யராஜன் முழு ஒத்துழைப்போட, அதாவது இந்த கட்டுப்பிடிச்சு பாரு டூயட்டு காதல் காட்சி நட்புன்ற ஒரு பரிமாணத்தை வழி கொண்டு வந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல இது படைக்க தருணம் கொண்டு வந்திருக்கிறேன் சார். நீங்க இந்த கடத்த வந்து நல்லபடியா பார்ப்பீங்க, அது சிறப்பா எழுதி எங்களுடைய வாழ்க்கையை திறமசாலிக்கு மட்டும் கொஞ்சம் இடம் கொடுங்க, தயவு செய்து பிளீஸ் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ரெண்டு பேருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டுக்கிறேன், ஒன்னு சத்யராஜ் சார், அதாவது இந்த இடத்துல அதாவது இன்னைக்கு வந்து டாப் மோஸ்ட் லெவலில் வந்து நீங்க எதை போயிட்டு இருக்காருன்னா அவருடைய பணிவு தொழில் பக்தி தாங்க. ஒவ்வொரு நாளும் அவர் வந்து சினிமாக்குள்ள வரும்போது ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது நான் வாட்ச் பண்ணிக்கிறேன் அவரை, அதாவது தான் அவர் இவ்வளோ பெரிய மிக நடிகர் மிகப்பெரிய நடிகர்ன்ற அந்தஸ்தை வந்து வீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு டைரக்டருக்கு பணி செய்யணும், அந்த நிறுவனத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதோட அவ்வளோ சிறப்பாக பங்க்சுவாலிட்டின்னு ஒன்று இது ப்ரீவ் பண்ணிக்கிட்டு அங்கே என்ன, அதாவது ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முதல்ல ஷூட்டிங் நடந்திருக்கு, நான் சாப்பிட்டேன், சாப்பிட்டு ப்ரொடக்ஷன் பண்ண போய் சத்தம் போகிறேன், என்ன சாப்பாடு பண்ணிக்கிறீங்க சுற்றி கழிச்சிட்டேன் சார், சத்யா சார் போயிட்டு சார் கோச்சிக்கிறீங்க சார் ஃபுட்டு சரியில்லைன்னு, அவர் சாப்பிட்டு முடிச்சு சார் நம்ம என்ன சாப்பிட்றதுக்கு ருசி பக்கத்தில் இங்கே வந்துருக்கிறோம், வேலை செய்ய சார் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது மாதிரி அவ்வளோ சின்சியர் அந்த அவருக்கு ஒவ்வொரு விஷயம். அதனோட இந்த படம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேங்க, ஒரு 80 லட்சம் படத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை இது பண்ணுங்க, ஒரு 10 நாள் ஷூட் பண்ணிட்டேன். அப்போ எனது நண்பர் போட்டோ சயின்ஸ் ரமேஷ் கொடுத்துருக்காரு, அவர் வந்து சார் சின்சியர் வந்து ரொம்ப அருமையா இருக்கு சார், இந்த கேரக்டருக்கு வந்து சத்யராஜர் படம் ரொம்ப அருமையா இருக்கு சார் அப்படின்னு அவர் சத்யராஜருடைய நண்பர் சௌந்தர் சொன்னா, அப்படி உடனே சத்யராஜர் படம்னா அவர் நான் எப்படியும் ஒத்துக்குவார், 10 நாள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு எங்க ஒத்துக்குவாருங்களாங்க அப்படின்னு சார் நம்பிக்கை இருக்கு சார், வாங்க சார் சார் கொண்டு போய் ஒப்படைச்சு அவர் சப்ஜெக்ட் சொல்லிருக்காரு. இப்போ சார் சார் கேட்ட உடனே நீங்கள் 10 நாள் முடிச்சுட்டு வந்துருக்கீங்க அப்படின்னாரு, இல்லை சார் நீ கேளுங்கன்னு கேட்ட உடனே எந்த ஒரு ஈகோவும் பார்க்குறது, இன்னைக்கு வந்துட்டு வர சாதாரண ஒரு நினைவுகளோ அவ்வளோ ஈகோ பார்ப்பாங்க, கதை கேட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது சார் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாருங்க, அதுக்கு மிக நன்றி கடன்பட்டுக்கிறேங்க. அடுத்து என்னுடன் இந்த கடந்த ஒரு வருடங்கள போராட்டத்தில் துணை இருந்திருந்தவர் எஸ்கே சுப்பையா, அதாவது விஜயகாந்தோடைய மேனேஜர், பெரியண்ணா படத்துடைய ப்ரொடியூசர். இந்த படம் வெளியே வந்துன்னா அதுக்கு வந்து நாங்களும் உழைக்க கம்மிங்க, ஒவ்வொரு யூனியன்லையும் போய் ஒவ்வொரு ஃபைனான்ஸ்லையும் போய் பேசி கேசி அத்தனை பிரச்சனையும் கேட்டு வச்சு நீங்கள் படத்தை வெளியே கொண்டு வர்றேன். இவங்க ரெண்டு பேரும் நான் ரொம்ப கடமைப்பட்டுக்கிறேன், இந்த படம் பொங்கலுக்கு திரை கொண்டு வரேன் சார், உங்களுடைய ஆதரவோட வெற்றி பெற சார், நன்றி.